ஹாய் பட்டிஸா. ஸோ பீக்கி பிளைண்டர் சீசன் 3 எபிசோட் 3 போன எபிசோட எண்டிங்கில் வந்து நம்ம கிரேஸை போட்டு தள்ளிட்டாங்க. ஸோ அதனால் மன வருத்தத்தில் தான் வந்து டாமி இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் வந்து கவர் பண்ணுறாங்க. அதாவது டாமி வந்து விடிஞ்சால் தான் வீட்டுக்கு வரான், நைட் ஆனால் வெளியே தான் இருக்கான். ஸோ வந்தாலும் வந்து அவன் பேபி சார்லஸ் கூட தான் கொஞ்சிறான், மற்ற யார்கிட்டையும் வந்து ப்ராப்பராக பேசுறது கிடையாது. ஒரு கைண்ட் ஆஃப் ஐசோலேஷன் ஸ்டேஜுக்கு நம்ம டாமி போயிட்டான். ஸோ இப்போ வந்து ஃபைனலி ஒரு மீட்டிங் நடத்தலாம். பட் இட்ஸ் அன்யூஷுவல் பிகாஸ் எப்பயுமே வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் கேதர் பண்ண வச்சு தான் வந்து மீட்டிங் நடத்துவோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாலி அண்ட் மைக்கிளை கூப்பிட்டு லீகல் பிஸ்னஸ் ரிலேட்டடாக என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற டாஸ்க்லாம் வந்து அவங்களுக்கு கொடுத்துருவோம். அதுக்கடுத்து தான் வந்து ஜான் அண்ட் ஆர்த்தர் வந்து கூப்பிட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிற டாஸ்க் கொடுப்போம். பட் அந்த இடத்துல வந்து நம்ம ஆர்த்தருக்கு வந்து ஒரு விதமான மனக்கசப்பு ஏற்படும். பிகாஸ் மைக்கேல் வந்து இப்போ வந்தவன், அவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கறது இவனால் ஏற்றுக்க முடியல. ஆல்சோ வந்து நம்ம ஜானியும் ஆர்த்தரையும் வந்து டாமி சொன்னால் எஸ் பா எஸ் சார் அப்படின்ற மாதிரி எஸ் பாய் மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து நம்ம ஆர்த்தருக்கு டெவலப் ஆகும். எனிவே இவங்களுக்கு கொடுக்கப்படுற டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த சாங்கரண்ட் இருப்பான் பார்த்தீங்களா, விசன் சாங்கரண்ட், அவன் தான் வந்து ஆள் அனுப்பிச்சு கிரேஸை போட்டு தொலை சொல்லியிருப்பான். அதாவது அது மூலமாக தான் வந்து கிரேஸ் எடுத்திருப்பான். ஸோ கிரேஸின் சாவு காரணமான அவனையும் அவன் ஒய்ஃபையும் தூக்கணும். பட் அவன் ஒய்ஃப் வந்து நீங்கள் அங்கேயே முடிச்சிருங்க, பட் விசன் சாங்கரண்ட்டை என் கையால் நான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி டாமி சொல்லியிருப்பான். பட் ஜானும் ஆர்த்தரும் அங்கே கூப்பிட்டு போயிருப்பாங்க. சாங்கரண்ட் வந்து லிவர்பூல்லேருந்து கப்பல் வழியாக நியூயார்க் போகிறதுக்காக அந்த கப்பலில் இருப்பான். ஸோ அந்த டாக் பண்ணுற ஏறதுக்கு முன்னாடி தூக்கிட்டு வந்துடுவாங்க. பட் அந்த சீனில் வந்து அவன் ஒய்ஃபை போட மாட்டாங்க. பிகாஸ் அவன் ஒய்ஃப் வந்து ஜானுக்கும் ஆர்த்தருக்கும் வந்து ஸ்கூல் டீச்சராக இருந்தவ. ஸோ அது வந்து ஏதோ சிவாஜி ரஜினி படத்தில் அடிக்க மாட்டேன் சார், நான் குச்சி வச்சுட்டு அடிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சீன். ஸோ அங்கேருந்து இவனை தூக்கிட்டு வந்துடுவாங்க விசன் சாங்கரேட்டை. தூக்கிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம டாமி வந்து அவனை வந்து நான் உன்னை வந்து சித்திரவதை பண்ணி விடியும்போது அந்த பறவை சத்தம்லாம் கேட்கும் பார்த்தீங்களா, அப்போ வரைக்கும் உன்னை டார்ச்சர் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் உன்னை கொள்ளுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஸோ அந்த சீனில் டாமி எந்த அளவுக்கு கிரேஸ் இழந்ததில் ஃபீல் பண்ணுறான் அப்படிங்கிறத காட்டுறாங்க. ஸோ ஆர்த்தருக்கு தெரிஞ்சிடும், ஓகே ரொம்ப முட்டாள் மாதிரி பண்ணிட்டு இருக்கான் நம்ம தம்பி, நம்ம இப்பயே போட்டுறான்னு சொல்லிட்டு அந்த விசன் சாங்கரேட்டை சுட்டு கொண்டுருவான். ஸோ இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோன்னா நம்ம டாமி வந்து கிளம்பி போயிடுவான். எப்போ அப்படின்னா பேரலி ஆர்த்தர் அண்ட் ஜான் வந்து நம்ம மைக்கேல்கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாங்க, நீ இப்போ வந்தவன் உனக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்குறது எங்களுக்கு ஏற்றுக்க முடியல அப்படின்ற மாதிரி சரக்கு அடிச்சுட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ டாமி வந்து ஹி வில் லிவ் டு வேல்ஸ், வேல்ஸ் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து நம்ம ஜிப்சி உமன் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க வந்து பாஸ்வெல். ஸோ அவங்கள பார்க்குறதுக்கு எதுக்கு இவன் போகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெக்லஸ் இருக்குது பார்த்தீங்களா, சஃபயர் நெக்லஸ் அது வந்து இட்ஸ் கர்ஸ்டு, இது சபிக்கப்பட்டதா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்காக. ஏன்னா வந்து கிரேஸ் அவுக்கு நம்ம தான் காரணமோ அப்படிங்கிற ஒரு கில்ட் வந்து நம்ம டாமிக்குள்ளே இருக்கும். ஸோ அதனால் அவங்ககிட்ட போய் கேட்பான், ஆமாம் இது கர்ஸ்டு தான் சபிக்கப்பட்டது தான் அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. ஸோ வந்து அதை அங்கேயே தொலைச்சிட்டு ஓகே இதோட போகட்டோண்டா அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்துடுவான். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆடா, ஆடா வந்து ஒரு பெரிய இன்ஃபர்மேஷனாக நம்ம டாமிக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். பிகாஸ் ஆடா வந்து ஒரு கம்யூனிஸ்ட்டு, இப்போ ரஷ்யாவில் ரூலிங் பார்ட்டி கம்யூனிஸ்ட், அவங்களுக்கு அகைன்ஸ்டாக தான் வந்து செக்ஸ் அண்ட் டி வந்து செயல்படுறாங்க இல்லையா. பட் ஆடா சொல்லுவா என்னன்னு பார்த்தீங்கன்னா, செக்ஸ் அண்ட் டியில் ஒரு டபுள் ஏஜென்ட் இருக்கான், அதாவது அந்த கம்யூனிஸ்ட் சோவியத் யூனியன் கம்யூனிஸ்ட் குரூப்புக்கு இன்ஃபர்மேஷன் இந்த செக்ஸ் அண்ட் டியில் இருக்கிற ஒரு ஆளே வந்து பாஸ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆடா சொல்லுவா. ஸோ அதுக்கடுத்து டாமி வந்து ஆல்ரெடி போன எபிசோடில் பார்த்துப்போம், வேல்ஸ்லாம் வந்து பாஸ்டனில் ஒரு புது ஆர்கனைசேஷன் இவன் டெவலப் பண்ண போகிறான் இல்லையா, அதுக்கு வந்து ஆடை அப்பாயின்ட் பண்ணிடுறேன், நீ அங்கே போய் ஜாலியாக ஃபன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். பட் அந்த சீனில் வந்து டாமி ஒரு சமையான டைலாக் ஒன்று சொல்லுவான், என்ன அப்படின்னா, ஆடா யூ கேன் சேஞ்ச் வாட் யூ டூ பட் யூ கான் சேஞ்ச் வாட் யூ வாண்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ டாமி சொல்கிற சில டைலாக்ஸ் வந்து நம்ம நோட் எடுத்து எழுதி வைக்கலாம் போல, அந்தளவுக்கு கிளாஸான டைலாக்ஸ் நிறைய வந்து இந்த எபிசோட்லேயும் வந்துச்சு ஆக்சுவலி. ஸோ அதுக்கப்புறம் அந்த நேம் யார், இன்ஃபார்மெண்ட் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஜேம்ஸ் மாங்கலண்ட் அப்படின்னு சொல்லி ஒருத்தனை சொல்லுவாள். ஸோ அவனை தூக்கிட்டு வந்து டாமி இன்வெஸ்டிகேட் பண்ணுற சீன் சூப்பராக இருக்கும். ஏன்னா அவன் வந்து இல்லை சார் அவங்க ரொம்ப டேஞ்சரஸான ஆள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாண்டி, அப்போ நாங்கள் யாரா அப்படிங்கிற மாதிரி டாமி வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ் டயலாக் சீரியஸ்லேயும் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த சீனில் தான் தெரிய வருது யார் அந்த டபுள் ஏஜென்ட் அப்படின்னா, போன எபிசோடில் காட்டப்பட்ட அந்த ப்ரீஸ்ட் அந்த ஹியூக்ஸ் இருக்கான் பார்த்தீங்களா, ஸோ அவன் தான். ஸோ அவன் வந்து ஒரு டபுள் ஏஜெண்ட்டாக இருக்கான், இது வந்து டாமிக்கு மேட்ரு தெரிஞ்சிருச்சு. இதுக்கடுத்து டாமியை வந்து ஈவினிங் டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருப்பாங்க நம்ம டியூக். ஸோ அந்த டியூக் வந்து ஆல்ரெடி நம்ம டாமி வந்து லண்டனில் போய் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, சஃபேர் அவங்ககிட்ட தான் வாங்கினா. ஸோ அவங்க தான் வந்து அந்த டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த டின்னரில் வந்து அந்த டியூக் ரொமானியா பேர் என்ன, ரொமனோவ், டியூக் ரொமனோவ், அதுக்கடுத்து வந்து இசபெல்லா, அதுக்கடுத்து அந்த டியூச்சஸ் ஒரு பொண்ணு வந்திருப்பா பார்த்தீங்களா, டாட்டியானா, அதுக்கடுத்து ஒரு மொட்டத்தலை வந்திருப்பான் பார்த்தீங்களா. ஸோ அவன் வந்து அது மெயின் கேரக்டரானு தெரில, அவன் வந்து அந்த எக்கனாமிக் லீக்கோட ஒரு மெம்பர். ஸோ அவன் அண்ட் ஃபாதர் ஹியூக்ஸ் இருப்பார். ஸோ டாமிக்கு வந்து இப்போதைக்கு அந்த ஃபாதர் தான் வந்து ஒரு டபுள் ஏஜென்ட் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிச்சு. அது எப்படி பாஸ் பண்ணுவான் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைனிங் டேபிளில் டீலிங் பேசிகிட்டு இருப்பாங்க, எப்படி ராபரி பண்ணலாம், எவ்வளோ காசு செட்டில் பண்ணும் அப்படிங்கிறது பேசிகிட்டு இருப்பாங்க. பட் இந்த காசெல்லாம் இன்னும் எக்ஸ்பென்ஸ் ஆகும், இவ்வளோ காசு ஆகும் அப்படின்னு சொல்லி நாப்கின் எடுத்து எழுதுற மாதிரி எழுதி ஐ ஹாவ் சீக்ரெட் அப்படிங்கிற மாதிரி பாஸ் பண்ணுவான். ஸோ அந்த சீக்ரெட் என்னென்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம டாட்டியானாவை டாமியை வழி அனுப்புகிற மாதிரி போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ டாமி அண்ட் டாட்டியானா டியூச்சஸ் டாட்டியானாவும் வந்து பேசுவாங்க. அப்போ டாமி சொல்லுவான், அந்த ப்ரீஸ்ட் வந்து ஒரு டபுள் ஏஜென்ட்டு,
ஸோ இது நீ நம்பலனாலும் அதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்காது, அதை நான் எப்படி நம்புறது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பா. ஆல்சோ வந்து அந்த கான்வர்சேஷன்ல அவள் கிரேஸை பற்றியும் பேசுவா, இவன் வந்து அவளை சோக் பண்ணுற அளவுக்கு கழுத்தை நெறிப்பான். பட் அந்த சீனில் வந்து அவன் சோக் பண்ணுறப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இன்டென்ஸ் மூமெண்ட் நடக்கும். ஸோ மேபி டேட்டியானா கண்டிப்பாக வந்து நம்ம டாமி வந்து செட்யூஸ் பண்ண தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பட் டாமி கிரேஸ் எந்த அளவுக்கு லவ் பண்ணுறான் அப்படிங்கிறத அந்த சீனில் புரிஞ்சிருக்கும் பார்க்கும்போது, அவ்வளோ கடுப்பாயிடுவான். ஸோ இன்னொரு மேட்டரும் சொல்லுவோம், அதாவது அந்த ஃபாதர் ஹியூக்ஸ் வந்து ஒரு டபுள் ஏஜென்ட், அவனை போட்டு தள்ளணும் அப்படின்னா நான் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் நானே போட்டு தள்ளுறேன் அப்படின்னு சொல்கிறான். மேபி டாமி அடுத்த எபிசோட்ஸில் வந்து அந்த ஹியூக்ஸை போட்டு தள்ளுறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். ஸோ ப்ரீஸ்ட் நம்ம நினச்ச மாதிரி வந்து ஒரு கேவலமான கேரக்டர் தான், பிகாஸ் டபுள் ஏஜென்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய தவறான செயல். ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம்னா நம்ம இவன் ஆண்ட் பாலி வந்து ஒரு சைடில் ஃபன் பண்ணிட்டு இருப்பா. என்ன அப்படின்னா, ஒருத்தன் ரூபன் அப்படின்னு சொல்லி ஒருத்தனை மீட் பண்ணியிருப்பான் பார்த்தீங்களா, அவன் வந்து பெயிண்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பான். ஸோ இவன் கேட்பான், நான் வந்து ஒரு கேங்ஸ்டரு, என்னை வந்து பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெளியே சீன் போடுறதுக்காக என்னை கூப்பிட்டுருக்கான்னு கேட்பான். இல்லை வந்து நான் ஆக்சுவலாக வந்து உன்னை செடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக வந்தேன்னு சொல்லி வெக்கம் இல்லாமல் அது வந்து ஒரு கேவலமான ரொமான்ஸ் ஒன்று ஓடிட்டுருக்கோம். ஸோ அது எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிறது தெரியல. மேபி ஆண்ட் பாலினால நிறைய இன்ஃபர்மேஷன் லீக் ஆகலாம். ஸோ வந்து கெத்தா வெளியே நடித்தாலும் அவள் வந்து சீஸ் வீக் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அது ஆண்ட் பாலியை பொறுத்த வரைக்கும். அதுக்கடுத்து மைக்கேலுக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பான் நம்ம ஆர்த்தர் அண்ட் ஜான் வந்து. ஸோ நம்ம டாமி வந்து அங்கே போயிருப்பான் பார்த்தீங்களா, ஜிப்சி உமன்லாம் பார்க்குறதுக்கு. அதுக்கடுத்து இங்கே டைனிங்க்கெலாம் போயிருப்பாங்க லண்டனுக்கு. ஸோ அந்த டைமில் நம்ம மைக்கேலுக்கு கண்ணுனா என்ன, கண்ணை எப்படி பிடிக்கணும், கண்ணை வச்சு எப்படி ஷூட் பண்ணணும், கண்ணை வந்து உன் கையில் பிடிக்கும்போது ஒரு தாறுமாறான ஃபீல் கிடைக்கும், யூ கேன் நீ வந்து யார் கண்ணை பாயிண்ட் பண்ணுறியோ யூ ஓன் ஹிம் அப்படிங்கிற மாதிரி பேசுவான். ஸோ இவன் வந்து மைக்கேலும் அதே மாதிரி ஒவ்வொருத்தர் மேலேயும் கண்ணை வச்சு அந்த ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஸோ அப்போ தான் தெரியுது மைக்கேல் மேபி அப்கமிங் எபிசோட்ஸில் அதாவது கேங்ஸ்டராக ஃபார்ம் ஆகிறதுக்கு அவன் ஆசைப்பட்டுட்டு இருக்கான். அப்போ பாலி வந்து இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா, ஐ எம் நாட் எ கிட் எனி மோர் ஐ எம் எ மேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம மைக்கேல் சொன்னோம். ஸோ மைக்கேலுக்கு ப்ராபப்ளி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும், அவனு வந்து ஒரு கேங்ஸ்டர் ஆகணும், கண்ணை கையில் எடுக்கணுன்ற ஆசை தான் வந்து மைக்கேலுக்கு நடுவில் இருக்குது. ஸோ மைக்கேலும் மேபி ஃபியூச்சரில் ஏதாவது ஒரு நல்ல ரோல் ப்ளே பண்ணலாம். இவ்வளோதான் வந்து நடந்திருக்கு இந்த எபிசோடில். ஸோ சீசன் 3 எபிசோட் 3 பொறுத்த வரைக்கும் டபுள் ஏஜென்ட் யார் அப்படிங்கிறது டாமிக் தெரிஞ்சிச்சு. பட் ஆனால் வந்து ஸோ எந்த அளவுக்கு பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. அந்த டபுள் ஏஜென்ட்டாக இருந்தால் அவன் கண்டிப்பாக டாமியை வேறு எந்த அளவுக்கு மேனிபுலேட் பண்ண போகிறான், டாமியை கண்டிப்பாக அவன் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பானா, இல்லை எந்த சைட்லேருந்து இன்ஃபர்மேஷன் லீக் ஆக போகுது அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஃபேமிலியில் யார் வீக்கு அப்படிங்கிறதும் தெரியல. அண்ட் வந்து லிண்டா வந்து ப்ரெக்னென்ட் ஆகிடறான் இந்த எபிசோடில். ஸோ அந்த ப்ரெக்னென்ட் ஆகிட்டா அப்படின்னு சொல்லும்போது ஆர்த்தர் சொல்லும்போது டாமியால் பெரிய லெவலில் செலிப்ரேட் பண்ண முடியாது, பிகாஸ் ஆல்ரெடி கிரேஸ் இழந்த மன வருத்தத்தில் இருக்கான். அண்ட் சார்ல்ஸ் அவன் தான் சிங்கிள் ஃபாதராக பார்த்துக்கணும். ஸோ டாமியோட மனநிலையை நமக்கு புரிஞ்சிக்க முடியல, அவன் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கான். கூட இருக்கிறவங்க வந்து ஒவ்வொரு சைட் சொதப்பிட்டு தான் இருக்காங்க, யாரும் வந்து பெரிய லெவலில் டாமிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் தெரியல. ஸோ ஓவரால் அப்கமிங் எபிசோட்ஸ் கண்டிப்பாக வந்து சொதப்பல்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.